சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்துள்ள நிலையில் இது தொடர்பான பல்வேறு குழப்பங்களும் கேள்விகளும் மக்கள் மத்தியில் நிலவி வருகிறது இந்நிலையில் வருவாய்த்துறை செயலாளர் ஹஸ்முக் ஆத்யா ஜிஎஸ்டி தொடர்பான மக்களின் முக்கிய சந்தேகங்களுக்கான பதிலை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அது பற்றி விளக்கமாக பார்க்கலாம் ஜிஎஸ்டியில் விற்பனை ரசீது எனப்படும் இன்வாய்ஸ் அனைத்தும் கணினி மூலம் வழங்கப்படுவதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான நம்பிக்கை உள்ளது ஆனால் இது உண்மையல்ல கணினி அல்லாமல் கைகளாலும் இதை எழுதிக் கொடுக்கலாம் தொழில் முனைவோர்கள் அனைவருக்கும் எப்போதும் கணினி மற்றும் இணைய வசதி அவசியமா என்ற கேள்வியும் பலருக்கு எழுகிறது இது அவசியமல்ல மாதாந்திர கணக்கு தாக்கல் செய்யும் போது மட்டும்தான் கணினி மற்றும் இணையதள சேவை தேவைப்படும் வணிகர்களுக்கு தற்போது தற்காலிக பதிவன் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது இன்னும் இறுதியான பதிவன் கிடைக்காததால் தொழில் செய்ய முடியுமா முடியாதா என்ற குழப்பம் இருக்கிறது ஆனால் இந்த தற்காலிக பதிவன்தான் நிரந்தர ஜிஎஸ்டி எண்ணாகவும் வழங்கப்படும் என்பதால் குழப்பம் தேவையில்லை தொழிலை தைரியமாக தொடங்கலாம் முன்னதாக வரிவிலக்கு அளிக்கப்பட்ட பொருளை வணிகம் செய்து வந்த பலருக்கு இனி தொழில் செய்ய உடனடியாக பதிவு செய்ய வேண்டுமா என்ற சந்தேகம் உள்ளது அவர்கள் தொழிலை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்யலாம் முப்பது நாட்களுக்குள் பதிவு செய்தால் போதுமானது தொழில் செய்பவர் மாதம் மூன்று முறை ரிட்டன் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற செய்தி தவறானது ஒரு ரிட்டன் தான் மூன்று பகுதியாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் முதல் முறை மட்டுமே வணிகரால் தாக்கல் செய்யப்பட வேண்டும் மற்ற இரண்டு பகுதிகள் கணினியால் தானாக பதிவு செய்யப்படும் சிறு வணிகர் கூட விற்பனை ரசீது வாரியாக ரிட்டன் தாக்கல் செய்ய வேண்டுமா என்ற கேள்வியும் பலரிடம் உள்ளது சில்லறை வியாபாரத்தில் ஈடுபடும் வணிகர்கள் அதாவது மொத்த விற்பனை விவரத்தை மட்டும் தாக்கல் செய்தால் போதுமானது என வருவாய்த்துறை செயலாளர் ஹஸ்முக் ஆதியா ஜிஎஸ்டி குறித்த இந்த விளக்கங்களை அளித்துள்ளார்